ஐஸ்வர்யா, ஹாய் ஷரண்யா, வா வா, நான் ரெடி ஆயிட்டேன். இந்த பொட்டு எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. இது அழகா தாண்டி இருக்க, வா போலாம். ஏ ஐஸ்வர்யா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீ பரதநாட்டியம் கிளாஸ் போயிட்டு இருந்தல்ல, இப்ப டச் இருக்கா? அது ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்துற? வா. ஹே, என்னாச்சு? ஸ்கூல் முடிச்சு டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன், ஸ்டேஜ் எல்லாம் கூட ஏறியாச்சு. அப்புறம் வேற ஏதாவது பேசலாமா? ஏன், காலையிலேயே நல்ல மூடு கெடுக்காத, உனக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். ஒன்னு சொல்லு, இல்லைன்னா ஆடு, அவ்வளவுதான். நான் பரதநாட்டியம் ஆடி பல வருஷம் ஆச்சு. எங்க அப்பா குணம் உனக்கு தெரியுமே, பிடிவாதக்காரு. எங்க அம்மா தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட். என் அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா என் கல்யாண விஷயத்துல எங்க அப்பாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மேல்நாட்டு மோகம், மலேசியா வந்துட்டேன். முதல்ல எல்லாத்தையும் ரசிச்சவன், அப்புறம் ஒவ்வொன்னா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், கடைசியா என் ஆட்டத்தையே நிறுத்திட்டான். என்னடி அவன் இவன் பேசுற, யார் அவன்? எல்லாம் என் புருஷன்தான். ஷோ, நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் வேணா பேசிட்டேன், சாரிடி. அவனுக்கு இதுவே அதிகம். உன் பழைய பஞ்சாங்கத்தை மூட்டை கட்டிவே. இந்த ஆண் வர்க்கமே இப்படிதாண்டி, சுயநலவாதிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சு. மோகன் தீடுற வரைக்கும் தான் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வேலைக்காரி தான். ஏ, உன் புருஷனை மட்டும் சொல்லு, ஏன் எல்லா ஆம்பளைங்களும் குறை சொல்ற? என் புருஷன் நல்லவர் தானே, நீ பார்த்துட்டு தானே இருக்க? போக போக பார்ப்போம். இதை பாரு ஐஸ்வர்யா, நான் பிறந்த உடனே என் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு 6 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அண்ணன் தம்பி கூட கிடையாது. அதான் எனக்கு தெரியுமேடி, அப்பா அண்ணன் தம்பி ஆண்களோட குணமே தெரியாம வளர்ந்தவனா. திடீர்னு சந்தோஷ பார்த்தேன், அவர் குணம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் நினைச்சிட்டேன். ஷரண்யா, அது உன் அனுபவம், என் அனுபவம் ரொம்ப கொடுமடி. அது உன் அனுபவத்தோட நிறுத்திக்கோ, என் புருஷன் இந்த ஆண் வருகம் அப்படிலாம் சொல்லாத, அறிவு கெட்டத்தனமா பேசாத. முதல்ல யதார்த்தத்துக்கு வா, நாளைக்கு நீ வாழ்க்கையில எவ்வளவு ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கு, இப்படி 10 வயசுலயா இருக்காத. என்னடி ப்ளீஸ் டி, எனக்காக ஆட்ரே. ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. எதுக்கு? எனக்காக தானே நீ டான்ஸ் ஆன? உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமாடி, நான் டான்ஸ் ஆட முடியாதுன்னு நினைச்சேன். உன்னை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தர்ப்பம், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படியா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்னா ஒரு 40-50 வயசுல குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் எப்படி இருப்பாரு சொல்லு பாப்போம். இத சொல்ல காலேஜ் போய் படிச்சுட்டு வரணுமா என்ன? முதல் குழந்தை பிறந்தவுடனே உன் மேல எரிஞ்சு விழுவாரு, ரெண்டாவது குழந்தை பிறந்தவுடனே உன்னை கண்டுக்கவே மாட்டாரு, நீயும் சரிதான் போயான்னு விட்டுடுவ. அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு, 40 வயசுல இன்னொரு பொண்டாட்டி. அப்புறம் என்னடி, நீ தானே கேட்ட, அதான் சொன்ன. ஆண்கள் மேல இருக்கிற ஜட்மெண்ட் தப்புன்னு சந்தோஷ் ப்ரூவ் பண்ண வச்சா ஒத்துக்கறியா? எதுக்கு நீ இவ்ளோ பெரிய ஆர்கியுமெண்ட்? நீ ஆரம்பிச்சிட்ட, அத நான் முடிக்கிறேன். என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் see. சரண்யா, இன்னைக்கு ஷூட்ல நிறைய வர்க், I'm so tired. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, சாப்பிட்டேன். ஓகே. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுப்பணும்? எர்லி மார்னிங் எழுப்பி விடுறியா? ஓகே, 5 o'clock. ஓகே, குட் நைட். குட் நைட்.
ப்ளீஸ் அருண்யா, ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. குட் நைட். என்னடி சரண்யா? ஒரு நிமிஷம் என்ன சொல்லு. நான் நைட்டெல்லாம் யோசிச்சேன். என்ன சீண்டி விட்டுட்டு இப்ப பிரச்சனையை ஆஃப் பண்ணலாம்னு பாக்குறியா? இல்ல சரண்யா, உன் சூழ்நிலை தெரியாம நான் பேசிட்டேன். அதனால அதனால நீ பேசினது மட்டும் நியாயம் ஆயிடுமா, இல்ல நான் பேசினது மட்டும் அநியாயம் ஆயிடுமா? எது கரெக்ட்னு தெரியணும்ல? அதான் என்ன பத்தி நானே ஒரு தப்பான லெட்டர் எழுதி சந்தோஷ்க்கு கொரியர் பண்ணிருக்கேன். ஓகே. ஏ சரண்யா, என்ன முட்டாள்தனமா பண்ணிருக்க? என் வாதம் தப்பா இல்ல அனுபவம் தப்பாங்கறத அந்த லெட்டர் பதில் சொல்லும். ஏ சரண்யா, ஏ சரண்யா, ஒரு நிமிஷம் இங்க வாயே. நான் என்னடி தப்பு பண்ணிட்டேன்? நைட்ல இருந்து என்கிட்ட பேசாம இருக்க? ஆயிரம் தான் நட்பா இருந்தாலும் புருஷன் வரும்போது அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு தான் பெருசா படும். இவ்வளவுதானா? இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. ரொம்ப சிரிக்காதடி, நல்லதுக்கு இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு சரண்யா. பார்வைகள் ஆயிரம் அர்த்தம் சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்சது நான் என் புருஷன் அவ்வளவுதான். நானும் அப்படிதான்டி. 5 வயசுல அம்மா அப்பா தோணேன்னு நினைச்சேன். 10 வயசுல அண்ணன் தம்பி தோணேன்னு நினைச்சேன். படிக்கிற வயசுல நண்பர்கள் தான் தோணேன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மட்டும்தான் தோணேன்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு இப்ப எத்தனையோ துணைங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப எனக்கு துணையே அவர் பெத்தவங்க தான். உனக்கு அது கூட இல்லையா சரண்யா? இப்ப நான் படிக்கிற புக்கோட பேர் என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட் இஸ் டேஞ்சரஸ் அனிமல். அப்போ ஏன் புருஷனும் மிருகமா மாறுவாரு? உன் புருஷன மாதிரியே துணையை தேடுவாருங்கிறியா? சேலஞ்ச் டி. நீ போறதுக்குள்ள என் புருஷன் நல்லவருங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன். ஹஸ்பண்ட் இஸ் காட். புக் இல்லடி, என்னையே படி. ஐஸ்வர்யா. ஓகே.
வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிற? உன் வேலைய பாருடி, இது என் வாழ்க்கை பிரச்சனை. சேலஞ்ச்னா சேலஞ்ச் தான். முடியாது, என்னால இந்த பிரச்சனையை சும்மா விட முடியாது. இந்த பிரச்சனையை நீ தானே ஸ்டார்ட் பண்ண. எல்லாம் ஓகே, நீ சொல்ற அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டாவது தடவை நீ ஏன் சந்தோஷ்க்கு? ஐம் சாரி, உன் புருஷனுக்கு நீ ஏன் கொரியர் பண்ண? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கேன். உன் தலையெழுத்து யார் நீ மாத்த முடியும்? ஏன் சந்தோஷ் மாத்துவாரு? சந்தோஷ் 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 அப்படி என்னடி பார்த்த உன் புருஷன் கிட்ட? உனக்கு என்ன தெரியும் இத பத்தி? உன்னால இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அன்பு, பாசம், நேசம், காதல்னு என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம். எஸ்கியூஸ் மீ. யா மிஸ்டர் சந்தோஷ். யெஸ். வி ஹேவ் எ கொரியர். சைன் ஹியர். ஓகே, தேங்க் யூ. சரண்யா, எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சந்தோஷ், ஒரு நிமிஷம். என்ன லெட்டர் பாக்கெட்ல வச்சீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சந்தோஷ், என் முகத்தை பார்த்து பேசுங்க. சரண்யா, எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சு ஆகணும். ப்ளீஸ் சரண்யா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நாளைக்கு என்ன விட்டு, மத்ததெல்லாம் சென்னையில போய் பேசிக்கலாம். மலேசியால ஆரம்பிச்ச பிரச்சனை மலேசியால தான் முடிச்சாகணும். என்னடி உளறற, லூசாடி நீ? நான் லூசாவே இருந்துட்டு போறேன். ரெண்டு நாள் முன்னாடி வந்த லெட்டர், இப்ப வந்த லெட்டர், ரெண்டு டீமே படிச்சு காமிச்சிட்டு நீங்க யாரு நான் யாருங்கறத சொல்லிட்டு கிளம்புங்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்க. என்னோட ஆர்டர்னே வெச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு கிளம்புங்க. சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏய் சரண்யா, என்ன மடத்தனமான காரியம் பண்ணிருக்கீங்க? உன் வேலைய பாத்துட்டு இருந்து போலாம். எதுக்கு அவளை அடிச்சீங்க? வந்தோமா இருந்தோமா போனோமா இருக்கணும், இது என் பர்சனல் விஷயம். உங்க பர்சனல் விஷயமாவே இருக்கலாம். ஆனா கெட் லாஸ்ட். இப்போ நான் போறேன். சரண்யா முழிச்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தி எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிட்டு தான் போவேன். என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? கெட் அப், போடி. வந்துட்டா, நியாயம் பேச. சரண்யா, சரண்யா. என்ன சரண்யா, நான் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஃபிக்ஸோர்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன் கையெழுத்து தெரியாதா? ஹே, கல்யாணமானா மாறிடுவேன்னு நினைச்சியா? இல்லை ஷூட்டிங் போனால் ஒர்க் பிஸியில் உன்னை மறந்துடுவேன்னு நினைச்சியா? இப்போ தான் உன் மேலே லவ் அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு இது போதுங்க. எங்க அவ? ஹே, எங்க அவ? அப்பவே கிளம்பிட்டா. சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன். அப்பதான் எனக்கு ரிலீஃப். சந்தோஷ், ஓகே பை. சந்தோஷ், ஷூட்டிங் போணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பை. சந்தோஷ், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வெளியே போகாம இருக்க கூடாதா? ஷூட்டிங் போய் தான் ஆகணுமா? ஆமா, நான் போய் தான் ஆகணும். நீங்க போக கூடாது. டைம் ஆச்சுடா, இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போக வேண்டாம் ப்ளீஸ்.
விடுங்க ப்ளீஸ். பை. கை விடு.